ஹலோ கைஸ் இன்னும் கன்வென்ட் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் கிடையாது, இது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இது ஒரு நல்ல ஹாப்பி நியூஸ் கூட சொல்லலாம். ஸோ இது என்ன ஹாப்பி நியூஸ், இது யார் சொன்னது, எப்போ நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இவர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இது மூணுமே வந்து ரெண்டு வாரத்தில் வந்து ரிப்ளை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. என்னெல்லாம் கேள்வி கேட்டாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, 6 மாதம் வேஸ்ட்டாக போகுது, இன்கேஸ் வந்து செப்டம்பருக்குள்ளே நம்மளுக்கு கண்ட்ரோல்குள்ளே வரல அப்படின்னா எங்கள் எக்ஸாம் அப்போ வைக்க முடியாது. ஸோ ஜனவரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா திருப்பி 3 மாதம் ரிசல்ட்டுக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வருஷமே வேஸ்ட் ஆகிடும். இதை வந்து கன்சிடர் பண்ணி சீக்கிரமாக ஒரு டிசிஷன் எடுத்து கேன்சல் பண்ணுறது வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இதை கேட்டு ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மூணுத்துக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி 2 வாரத்தில் வந்து நீங்கள் வந்து இவருக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம் கேன்சல் பண்ணால் தான் ஹாப்பி நியூஸ், வெறும் டிசிஷன் எடுக்க என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிசிஷன் எடுக்க சொன்ன அந்த 3 பார்ட்டிஸில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்த மாதிரி வந்து யூஜிசிக்கு வந்து லெட்டர் எழுதிருந்தார், இந்த மாதிரி எக்ஸாம் கேன்சல் பண்ணுறது ரைட்ஸ் எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணுற மோட்டிவில் தான் இருக்குன்ற அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டு தடவை ஒப்பீனியன் இருக்குது, இந்த ரெண்டு தடவை ஒப்பீனியன் வந்து எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் மாறுமே நீங்கள் கேட்கலாம். ஆனால் இருக்கிறதுலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து இருக்கிறது ரொம்ப டென்ஸான ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மக்கள் வந்து அங்கே இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து அளவுக்கு அதிகமாகவே வந்து கொரோனா கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து யூஜிசி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி தான் யோசிச்சு முடிவெடுப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சர்ன் இல்லாமல் அவங்க வந்து முடிவெடுத்து முடிக்க முடியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்மளோட எக்ஸாம் கேன்சல் பண்ணும் அப்படின்ற மோட்டிவ் ஆல்ரெடி இருந்ததுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ண தான் வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ எல்லாருமே கேட்டிருந்த மாதிரி கூட சீக்கிரத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்துருப்போது, எக்ஸாம் இருக்கோ இல்லையோ 2 வாரத்தில் வந்து நம்மளுக்கு மேட்டர் தெரிஞ்சிடும். எல்லாருமே வந்து 2 வாரத்தில் வந்து அவங்க டிசிஷன் கொடுக்கணும் அப்படின்ற சொல்கிற பட்சத்தினால எல்லாருமே இப்போ இருக்கிற கொரோனா கேசஸ் இப்படிலாம் வந்து அவங்க வேறு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்த்து கொடுத்தாகணும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் பண்ண வாய்ப்பு அதிகம், கூட சிக்கிறது நம்மளுக்கு இன்னொரு நல்ல செய்தி வரும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.